இலங்கை அரசாங்கத்தின் கொள்கை திட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்ற பிரதேச செயலகத்திலே இருக்கின்ற பிரதேச செயலாளருக்கு எதிரான நடவடிக்கை ஒன்று சத்துரு கொண்டாணியில் இடம்பெற்றதாக பொய்யான தகவல் திரிவுபட்டு இணையதளங்களில் வெளியாகின்றது. இப்படியான செய்திகளை வெளியிடுவதால் பிரதேச செயலகத்தின் செயல்பாடுகள் சிறந்த முறையிலே செய்ய முடியாத நிலையும் அதன் கீழ் கடமை பார்க்கின்ற உத்தியோகத்திற்கு ஒரு அச்சுறுத்தலாகவும் இருக்கின்றபடியால் எதிர்காலத்திலே இப்படியான செய்திகளை வெளியிடும் பொழுது இணையதளங்கள் இந்த விடயங்கள் உண்மையானதா என்பதை பரிசீலனை செய்து கூட வேண்டும் என்பது எமது முதலாவது கருத்து. போட்டு